வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 9th ஸ்டாண்டர்ட் தமிழ். இதில் நம்ம திருக்குறள் 1 மார்க் கொஷின், ஆன்லைன் டெஸ்ட் 1 மார்க் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது டிஎன்பிஎஸ்சிக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கே வச்சுட்டாங்க. அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? திருக்குறள் சம்மந்தமான காமன் கொஷினும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். உலக பொதுமறை என அழைக்கப்படக்கூடிய நூல் திருக்குறள். கீழ்காணும் சிறப்பு பெயர்களில் திருவள்ளுவரை குறிக்காதது எது? திருவள்ளுவரை குறிக்காதது, இப்போ திருவள்ளுவரை குறிக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் நாயனார், தெய்வப்புலவர், பெருநாவலர், கவியோகி அப்படிங்கிறது திருவள்ளுவரை குறிக்காத சிறப்பு பெயர். முற்காலத்தில் எழுதப்பட்ட திருக்குறள் உரைகளில் சிறந்த உரை, இது டிஎன்பிஎஸ்சிக்கு நம்மளுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின், பரிமேலழகர் உரை. திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பே என்னன்னு சொல்கிறாங்க, திருவள்ளுவ மாலை அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதை இதுதான் திருவள்ளுவ மாலை. திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? திருக்குறள் 11 கீழ்கணக்கா 11 மேற்கணக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று திருக்குறளை முதன் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டு எப்போ அச்சிடப்பட்டுச்சு திருக்குறள் முதன் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா 1812 அச்சிடப்பட்டுச்சு. தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல். ஆராயாமை அப்படின்னா எழுதுங்க, ஆராய்ந்து பார்க்காமல், சரிங்களா? அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாலே, அது ஆராய்ந்து பார்க்காமல் இருக்கிறது. ஐயப்படுதல், எப்போ பார்த்தாலும் சந்தேக பார்வையிலேயே இருக்கிறது, சந்தேகப்படுவது, சரிங்களா? இதுதான் தீரா இடும்புனா என்னதுங்க, தீராத துன்பத்தை தரக்கூடிய ஒரு செயல், இந்த ரெண்டுமே. ஓகே, திருக்குறள் அகரத்தில் தொடங்கி எந்த ஒற்றில் முடிகிறது? எந்த அகரத்தில் தொடங்கி எந்த ஒற்றில் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் ஆன்சர், நகர. ஓகே, அடுத்தது திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் என்ன அதிகாரம்? பார்த்தீங்கன்னா குறிப்பறிதல். செல்வத்துள் செல்வம் என்னதுங்க வரும், செவிச்செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான குறள். தாயின் பசியை கண்டபோதும் என்ன சொல்றாங்க, சான்றோர்கள் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யாதே. சான்றோர்கள்னா அறிவில் சிறந்தவர்கள். இப்போ உனக்கு உன் தாய்க்கு பசிக்குது அப்படின்னாலும் நீ போய் எதுவும் தவறான செயல்களை எதுவும் செஞ்சிடாத, குற்ற செயல்களை எதுவும் செஞ்சிடாத. அந்த காசுக்காக, அந்த பொருளுக்காக, அந்த சாப்பாட்டுக்காக, அந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்காக நீ அந்த மாதிரி தவறான செயல்களை ஒருபோதும் செஞ்சிடாத. ஏன்னா அது சான்றோருக்கு, அதை வந்து சான்றோர் வந்து அதை என்ன பண்ண மாட்டாங்க, சரின்னு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் ஓகேவா. குறளோவியம் என்ற நூல் யார் எழுதுனது? குறளோவியம் அப்படிங்கிறது கலைஞர் மு கருணாநிதி எழுதின நூல். திருக்குறள் மூலத்தை முதன் முதல்ல அச்சிட்டவர் யாரு? திருக்குறள் மூலம் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர் தான். முதன் முதல்ல உரை எழுதுனது மணக்குடவர். திருக்குறள் உரைகளில் மிகச்சிறந்ததாக சொல்லப்படக்கூடியது யாருடைய உரைனா பரிமேலழகர், சரிங்களா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதல்ல முழுமையாக மொழிபெயர்த்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜியு போப் தான். திருக்குறளில் கோடி என்ற சொல் எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 7 இடங்களில் இடம்பெறுகிறது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் என வருங்க அங்க, கருமமே, சரிங்களா? கருமம்னா என்னதுங்க, நாம் செய்யக்கூடிய செயல்கள். ஓகே, நீ பெருமைனா என்னதுங்க, புகழ்னு சொல்றோம். சிறுமைனா என்ன, துன்பம், இன்னல்கள், வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள். அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளுடைய கருமமாக வருகிறது, நம்மளுடைய துன்பமாக, துன்பம் இன்ப துன்பமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாம் செய்யக்கூடிய செயல்கள். அப்ப நல்லது செய்யறோமா கெட்டது செய்யறோமா அப்படிங்கறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கண்டிப்பா அதனுடைய விளைவுகள் இன்று இல்லைனாலும் ஒரு காலத்துல நம்மளுக்கு கண்டிப்பா அது வரும், அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சரிங்களா? அதனால இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு செல்வம் வருது, ஒரு பொருள் வருது அப்படின்னு குற்ற செயல்களில் ஈடுபட்டு அதை வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் உறுதியா கடவுள் வந்து சொல்வா இருக்கும், சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு பழமொழி கூட இருக்கு இல்லையா, வினை விதைத்தவன் வினையறுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமண் களத்து நீர் பொய்திரியி அற்று.
ஓகே, என்ன சொல்றாங்க, சலத்தால் பொருள் செய்து தீய வழிகளில் பொருள் செய்து ஈட்டக்கூடிய, தீய வழியில பொருள் செய்து ஈட்டிய அந்த செல்வம் பசுமண் அப்படின்னா என்னதுங்க, பசுமை அதாவது பச்சை மண், சரிங்களா? அந்த பச்சை மண்ணில் ஒரு பானை செஞ்சு வச்சு அதில் தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா என்னாகும், கீழே ஃபுல்லாக போயிடும். சுட்ட பானையில் இருக்கக்கூடியது அந்த பானையை வந்து நம்ம செஞ்சு அதை வந்து சூடு சுட்டாங்கன்னா தானே அந்த பானையில் தண்ணி ஊற்றினா அது நிற்கும், இல்லைன்னா பச்சையாக இருக்கும்போது அதுவும் சேர்ந்து கரைஞ்சி அப்படியே போயிடும். அதுபோல தான் தீய வழிகளில் வரக்கூடிய செல்வமானது கண்டிப்பாக ஒரு பயனையும் தராது, அதனால் நேர்மையான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும். அதுதான் இந்த குரல் உணர்த்துது. இதில் என்ன நம்மளுக்கு கேட்குறாங்க, இந்த குரலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அணி அப்படிங்கிறாங்க, ஓமை அணி, சரிங்களா? அப்போ என்ன சொல்கிறாங்க, எதுக்கு ஓமை சொல்லப்படுதுங்க, நல்ல வழிகளில் பொருள் ஈட்டணும் அப்படிங்கிறது ஓமை சொல்லப்படுது. அதுக்கு தான் பசுமண் களமாது ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல், இந்த குரலில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அணினா சொற்பொருள் பின்வரும் நிலை அணி, சரிங்களா? என்ன வருது, நாடி நாடி நாடின்னு சொல்லிட்டு அந்த சொல் அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்கு, அதுதான் சொல் பொருள் பின்வரும், சொல்லும் பொருளும் பின் வந்துகிட்டே இருக்கக்கூடிய அந்த அணி, அதுதான் சொல்றது, சரிங்களா? நுணங்கிய என்ற சொல்லின் பொருள், நுணங்கிய அப்படின்னா என்னதுங்க, நுட்பமான, ஓகேவா? நுணங்கினா நுட்பமான. ஓகே குட்டீஸ், இதில் 20 க்வெஸ்சன், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதாவது இயல் வைஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் 1 mark question. அதை ஒட்டு மொத்தமாக பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆனுவல் எக்ஸாமுக்கு, மற்ற அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் ஆஃப், இந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு 1 mark எப்போவுமே புக் பேக் கிடையாது இல்லையா 9th, அதனால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். TNPSC உறுதியாக சொல்ல வேணாம், ஏன்னா நம்மளுக்கு திருக்குறள் நம்ம எது கிடைச்சாலும் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகே ஓகே, இட் இஸ் ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.